கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூன் 1. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யோவான் 14:21. கிறிஸ்துவிடம் நாம் நெருங்கினவர்களாயிருந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு ஜீவிப்பதுதான் அதிகமதிகமாக அவருடைய ஆவியிலே நம்மை வளரச் செய்யும். இதன் மூலம் உலகம் நம்மை குறித்து அறிந்து கொள்ள ஏதுவாயிருக்கும். நாமும் தேவனுள்ளவர்களாயிருந்து ஜபத்திலே அவருடன் நெருங்கி எல்லா உலக இச்சைகளையும் விற்று நம்மை விளக்கவும், விசுவாசத்தில் அதிகமாக அவரை காணவும், கிறிஸ்துவின் மூலமாக சகலத்தையும் அறியும் அறிவையும் கேட்க வேண்டும். இதன் மூலமாக நாம் தெய்வனிடத்திலும் அவர் குமாரனான இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் அன்பு உள்ளவர்களாக இருக்க முடியும். யோவான் 8:50-51 என்பதே ஆமென்.